இந்த நாளிலும் கூட உங்களுடைய வளர்ச்சியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வசனத்திலிருந்து நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் வளர்வதற்காக செழிப்பதற்காகவே உருவாக்கினார் என்று சொன்னால் அது மிகையாக்கப்படாத உண்மை. ஒவ்வொரு சிறிய விதைக்குள்ளும் கர்த்தர் வளர்ச்சியை, செழிப்பை, ஜீவனை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு விதை விதை வடிவமாக விதையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு நாள் விதையை வடிவமைக்கவில்லை. அந்த விதையை எப்பொழுது பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது அதற்குள்ளே இருந்து தேவன் வைத்த ஜீவன் அதற்குள்ளே புறப்பட்டு வந்து அது வளர்ந்து உயர்ந்து கடிதர்ந்து அது பெருகி இன்னும் அநேக விதைகளை உருவாக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். ஒரு விதைக்குள்ளவே கர்த்தர் அத்தனை பெரிய எதிர்காலத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் உனக்குள்ளே எத்தனை பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை சற்று நிதானித்துப்பார். நீ பிறந்து வளர்ந்து மடிந்து மறைந்து போவதற்காக உன்னை உருவாக்கவில்லை. உன்னிலிருந்து ஒரு ஜாதியை, ஜனத்தை, தேசத்தை உருவாக்கும்படி, சரித்திரத்தை படைக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ குப்பையை போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டில்லாமல், காற்றை போல தனக்கென்று ஒரு திசை இல்லாமல் இங்கும் அங்கும் வீசிக்கொண்டில்லாமல், உனக்கென்று ஒரு நோக்கத்தோடு, திசையோடு, வழியோடு, வரம்போடு, ஒரு திட்டத்தோடு, தரிசனத்தோடு வாழ்க்கையை வாழ். கர்த்தரிடத்தில் அந்த வாழ்க்கையை, அந்த தரிசனத்தை கேட்டறிந்து கொள். தேவ வார்த்தை உனக்கு நிச்சயம் அதை போதிக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, each and every one of you have a purpose in life. You are not here by an accident. ஏதோ தற்செயலாய் ஒரு விபத்தில் நீ பிறக்கவில்லை. உன்னை கர்த்தர் தாயின் வயிற்றிலே, கருவிலே உருவாக்கும் பொழுதே உனக்கென்று ஒரு பெயரை வைத்திருந்தார், உனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், உனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்திருக்கிறார். அதை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் மாத்திரமே இன்றைக்கு உலகத்திலே உயர்ந்து நட்சத்திரங்களைப் போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இன்றைக்கு சாக்கடையிலே உழண்டு கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய தனித்துவம் தெரியாமல். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருக்க போகிறாய் என்பது உனக்குள்ளே உன்னிடத்தில் இருக்கிறது. You need to know the destiny and the potential that God has put inside of you. உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களையும், பலத்தையும், ஞானத்தையும், எதிர்காலத்தையும் நீ அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள். அப்பொழுது நீ உயரமான ஸ்தலங்களிலே, மலை மீது இருக்கிற பட்டணமாய், ஒருவராலும் மறைக்கப்படாதவனாய், ஜொலிக்கின்ற பட்டணமாய் நீ இருப்பாய். அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த காலை வேளையில அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு வளர வேண்டியவர்கள், செழிக்க வேண்டியவர்கள், சிறப்பாய் இருக்க வேண்டியவர்கள் கால சூழ்நிலையினாலே அழுத்தப்பட்டு, அமுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, தங்கள் வளர்ச்சி இல்லாத நிலையிலே அல்லது செழிப்பு இல்லாத நிலையிலே காணப்படுகிறார். ஒருமுறை தோட்டத்தில் மாடு வளர்க்கிறோம். அந்த மாடுகளுக்காக கோஃபோர் என்று சொல்லி ஒரு புல்லை நட்டோம். அந்த புல்லை வாங்கும்பொழுது சொன்னார்கள், இந்த புல்லை நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றி எரு போட்டு வளர்த்திங்கன்னா 10 அடி உயரம் வளரும் சார் அப்படின்னாங்க. அதை கொண்டு போய் நன்றாக உழுது, பாத்தி கட்டி, அந்த கரணைன்னு சொல்லுவாங்க, அந்த கரும்பு நடுற மாதிரி, அந்த கரும்பு நடுற மாதிரி அந்த கரணைகளை நட்டு தண்ணி பாய்ச்சினோம். கரெக்டாக ஒரு 45 நாளில் அது பச்சை கட்டி வளர்ந்து உயரமாக போயிடுச்சு. அப்போ ஒரு 2 மாதம் கழித்து வந்து பார்க்குறோம், 8 அடி 9 அடி 10 அடிலாம் இருக்குது இந்த செடி. பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு பகுதியில் மாத்திரம் அதே கோஃபோர், அதே பயிர், அதே நிலம், அதே சீதோஷண நிலை, அதே தண்ணீர், அதே தோட்டக்காரர் இருக்கிற இடத்துல, 10 அடி வளர்ந்த புல்லுகள் இருந்த இடத்துல ஒரு சில இடங்கள் மாத்திரம் அந்த புல்லுகள் 2 அடி 2.5 அடிக்கு மேலே வளரலை. அப்போ தோட்டக்காரரை போய் கேட்டேன், என்ன தம்பி ஆச்சு, ஏன் இந்த புல்லுலாம் வளரலை? சரியாக தண்ணி ஊற்றலையா? சரியாக எரு போடலையா? சரியாக கொத்தலையா? சரியாக களை எடுக்கலையா? சரியாக மருந்து போடலையான்னு. அவர் சொன்னார், ஐயா, நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க இங்கே இருக்கிற பெரிய மரத்தை கழிக்காதேன்னு சொல்லி. அந்த மரத்துக்கு இந்த செடிக்கு என்ன ஏன் சம்பந்தம் என்ன?
அவர் சொன்னார், இல்லையா அந்த பெரிய மரத்தோடைய நிழலெல்லாம் இங்கே படுதில்லை, அந்த நிழலு கீழே இருக்க செடிலாம் வளராது. ஐயா, அதே மரம், அதே கனி, அதே கிளை, அதே மண், அதே தண்ணீர், அதே தோட்டக்காரன், அதே பராமரிப்பு. ஆனால் அதற்கு மேலே கொஞ்சம் நிழல் இருந்தபடினாலே, நேரடியான சூரிய வெளிச்சம் படாததுனாலே வளர வேண்டிய பயிர்கள் வளரவே இல்லை, குன்றி குறுகி நின்று கொண்டிருந்தது. அது என்னைக்கோ நான் பார்த்தது. இன்றைக்கு பிரசங்கத்தை நான் வரைந்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தாவே ஞாபகப்படுத்தினார், பல வேளையிலே நமக்குள்ளே கர்த்தர் பல உயர்வான திட்டங்களை, வளர்ச்சிகளை, நோக்கங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம் மீது மற்றவர்கள் பேசின சில வார்த்தைகள், சிலர் நம்மை குறித்து சொன்ன சில அபிப்பிராயங்களை நாம் தலைக்கு மேலே வைத்திருக்கிறதுனாலேயே வளர வேண்டிய வளர்ச்சியை நாம் பார்க்காமல், செழிக்க வேண்டிய செழிப்பை பார்க்காமல் வாழ்க்கையில் இன்னும் குன்றி குறுகியே இருந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எப்பொழுது நீ கர்த்தர் பார்த்து கொள்வார், வானம் என் எல்லை, தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பார் என்ற அவரை நம்பி வாழுகிறாயோ, அன்றைக்கு உன் உயர்வை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. எது வரைக்கும் நீ பயந்து பயந்து மற்றவர்களுடைய அரவணைப்பிலே தான் இருக்க வேண்டும், மற்றவர்களுடைய பாதுகாப்பிலே தான் இருக்க வேண்டும், அல்லது மற்றொரு நம்மை குறித்து சொன்னவைகளை தான் நான் நம்ப வேண்டும் என்று நீ நினைத்து வாழ்கிறாயோ, அது வரைக்கும் உன் வாழ்க்கை உண்மையாகவே வளரப்போகிறதும் இல்லை, செழிக்க போகிறதும் இல்லை. பலர் நம்மை குறித்து தவறான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு அறிவில்லை, திறமை இல்லை, புத்தி இல்லை, பணம் இல்லை, அழகு இல்லை, சாமர்த்தியம் இல்லை, என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சொல்லாத வார்த்தையே கிடையாது. எல்லா வார்த்தையும் சொல்லி முடித்து தீர்ந்து முடிந்த பிறகு கர்த்தரை நம்பி நான் தனி மரமாய் தனிச்செடியாய் நின்றேன், கர்த்தர் என்னை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கு என்னை குறித்து தவறான தகவல் சொன்னவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு கர்த்தரனை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒரு குப்பையும் இல்லை, தூசியும் இல்லை, நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர். அவருடைய விசேஷித்த கரத்தினாலே உருவாக்கப்பட்ட சிருஷ்டி. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை விட்டு விடுவாரா என்ன? மனிதர்களை நம்பி, மனிதர்களுக்கு பயந்து, அல்லது உறவுகளை நம்பி, உறவுகளுக்கு பயந்து உன் வளர்ச்சியை நீயே குறைத்து கொள்ளாதே. உனக்குள்ளே கர்த்தர் ஜீவ விருட்சங்களை வைத்திருக்கிறார். உனக்குள்ளே கர்த்தர் பெரும் கனிகளை, ஆசீர்வாதங்களை, தலைமுறைகளை வைத்திருக்கிறார். அவைகள் வெளிப்பட வேண்டும் என்றால் உன்னை குறித்து சொல்லப்பட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸ் சிலரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்ல ஒரு காரியத்தை பேசிட்டே இருப்பான், அவங்க கிட்ட போய் நின்று பாருங்க, நெகட்டிவாக தான் பதில் சொல்லுவாங்க. சில நண்பர்கள், சில உறவுகள், நண்பர்களை விட சில உறவுகள் இருக்கும், அவங்களாம் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவாங்க. எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? உங்களை விட்டு தூரம் போனோன்னு தான் வெளிச்சமே வரும் அவங்க மூலமாக. அப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் அடையாளம் கண்டுபிடித்து தயவுசெய்து உன் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ உன்னை அகற்றி கொள்ளப்பார். ஏனென்றால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாகி வைத்திருக்கிறார், கீழாகாமல் மேலாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அதனால எப்பேற்பட்ட பயமுறுத்துகிற சொல்கள், எப்பேற்பட்ட உன்னை தரந்தாழ்த்துகிற சொல்கள் உன்னை குறித்து பேசப்பட்டிருந்தாலும் அவைகளுக்கு உன் செவியையும் உன் மனதையும் கொடுக்காமல் விசுவாசத்தினாலே தேவ வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள். கர்த்தர் நிச்சயம் உன்னை செழிக்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்கள் மீது இருக்கிற சில துஷ்ட வார்த்தைகள், அவைகள்னாலே நீங்கள் வளராமல் இன்னும் ஒரு புல்லாக பூண்டாகவே இருந்து கொண்டிருக்கிறீங்களே, அந்த நிழல் போன்ற அசுத்தமான மனித ஆவிகள், அவிசுவாச வார்த்தைகள், நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்திருப்பீர்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் ஹவ் ப்ராஸ்பரஸ் யூ வுட் பி இஃப் யூ ஆர் நாட் அண்டர் த ஷேடோ ஆஃப் நெகட்டிவ் பீப்புள். அசுத்த வார்த்தைகள்,
பொல்லாத திட்டங்கள், முன்னேற்றத்துக்கு அல்லாத யோசனைகளை சொல்லி 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 உன்னை இன்றைக்கு குறுகி வைத்திருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரே, நற்செய்தியை சொல்லுகிறேன், நல்ல செய்தியை சொல்லுகிறேன், சுகச்செய்தியை சொல்லுகிறேன். தேவன் உனக்குள்ளே உனக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். நீ எல்லா ஆசீர்வாதங்களும் உடையவளாய் இருக்கிறார். You have all the potential to prosper in life. உன் வாழ்க்கையில நீ செழிக்க கர்த்தர் உனக்கு எல்லா தகுதியும் உனக்குள்ள வைத்திருக்கிறார். உனக்கு தகுதி இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. சொன்னவர்களுக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். உனக்கு தகுதி இல்லை என்று சொன்ன வார்த்தைகளை தயவு செய்து நம்பாதே, அவைகளை சார்ந்தும் வாழாதே. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, மேக் பிளான்ஸ் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஷேட் ஆஃப் நெகட்டிவிட்டி. இன்றைக்கு அப்பேற்பட்ட உறவுகள் இருக்குமானால், உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்கிற உறவுகள், உன்னுடைய சமாதானத்தை கெடுக்கிற உறவுகள், உன்னுடைய சந்தோஷத்தை திருடுகிற உறவுகள், உறவுகள்னு சொல்வதை விட நட்புகள், ரிலேஷன்ஷிப்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் விச் ஆர் நாட் ஹெல்த்தி, சம் ஆர் வெரி டாக்ஸிக், உன்னை கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிற உறவுகளாயிருக்கலாம், நட்பாயிருக்கலாம், அவைகளை கண்டறிந்து உனக்குள்ளே இருக்கின்ற உன் செழிப்பை, உனக்குள்ளே இருக்கின்ற கர்த்தருடைய தகுதிகளை நீ பயன்படுத்த முடியாமல் உன்னை குறுகி குன்றி வைத்திருக்கிறவைகளை அடையாளம் கண்டுபிடிப்பாயானால், நிச்சயம் அவைகளை விட்டு வெளியே வளர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை விட்டு வெளியே வளர கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். There is nothing wrong in you. The life of God is inside of you. தேவனுடைய ஜீவன் உனக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொருவரும் கர்த்தர் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் படைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கும்படி தான் படைத்திருக்கிறார். அதனால சிலர்லாம் கடந்த காலத்தை குறிச்சே பேசிட்டு இருப்பாங்க, கடந்த காலத்தில் நடந்ததை குறிச்சே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த கடந்ததை நினைச்சு 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 பேசி 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 நிகழ்காலத்தின் நிம்மதியை இழந்து, நிகழ்காலத்தின் சமாதானத்தை இழந்து, நிகழ்காலத்தின் வெற்றியை இழந்து அநேகர் இன்றைக்கு வெறுங்கரமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் பேசுகிற வார்த்தை உன் மனதிலே குத்துமானால், அல்லது உன்னை இப்படி மெரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்காக தான் நான் பேசுறேன். பரிசுத்தாவியானவர் பேச சொன்னாருன்னு பேசுறேன். கடந்தவைகளை குறித்து, நடந்தவைகளை குறித்து, நடந்ததை குறிச்சே பேசி 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 யோசித்து 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 உன் வாழ்க்கையை நீயே சூன்யமாக்கி கொண்டிருக்கிறாயே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக பெரும் எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக நிம்மதியான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரோ செய்தவைகளை குறித்து, யாரோ செய்ததின் நிமித்தம் உன் வாழ்க்கையை, உன் சமாதானத்தை, உன் குடும்பத்தை ஏன் நீ கெடுக்கிறாய்? எதிர்காலத்தை கர்த்தர் கரையில் கொடுத்து நம்பிக்கையோடு கூட வாழ கற்றுக்கொள். உன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள், உன்னை குறித்து மனிதர் நினைத்த நினைப்புகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது நீ மாத்திரமே. கர்த்தர் ஏற்கனவே உன் எதிர்காலத்தை அமைத்து விட்டார். அவைகளுக்குள்ளே பிரவேசிப்பதும் பிரயாணம் பண்ணுவதும் உன் விசுவாசம் மாத்திரமே. Only your faith will make you travel into your destiny. உன் எதிர்காலத்திற்குள்ளே கர்த்தர் வைத்திருக்க ஆசீர்வாதங்களுக்குள்ளே உன்னை அழைத்து செல்ல போகிறது உன் விசுவாசம் மாத்திரமே. பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? அவன் சகோதரர்களை, சகோதரருடைய பாவங்களை குறித்து குறை சொல்லுகிறவன். ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால், இஸ் அக்யூசர் ஆஃப் த பிரதரன். பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு, அக்யூசர். அக்யூசர் என்னையா? குற்றம் படுத்துகிறதே தான் வேலை. இன்றைக்கு நீ குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறியா? நீ யாரோட கூட்டாளி? யாரோட கூட்டாளி? பிசாசின் கூட்டாளி. ஏன்னா பிசாசுடைய வேலை தான் குற்றப்படுத்துறது, மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே. தொட்டா குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், பேசினா குத்தம், பார்த்தா குத்தம். நீ யாரோடைய கூட்டாளி? பிசாசின் கூட்டாளி. பிசாசு தான் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். சத்தமாக பேசினா குற்றம், மெதுவாக பேசினா குற்றம். ஃபோனில் ஏன் மெதுவாக பேசுகிற? ஃபோனில் ஏன் சத்தமாக பேசுகிற? கடைசியில் ஃபோனில் ஏன் பேசுகிறேன்?
போன இருந்தா பேசதாயா செய்வாங்க. அதனால குற்றப்படுத்துகிற ஆவிக்கு இடம் கொடுக்காதே. அது குற்றப்படுத்துகிற ஆவி என்ன செய்யுமா, உன்னையும் சமாதானம் இழக்க செய்து, உன்னை சுற்றி இருக்கிறோட சமாதானத்தையும் இழக்க செய்து, நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை குன்றி குறைய போக செய்யும். யாரோ சொன்னாங்க, போற போக்கில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாயா, போற போக்கில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வாழணும்னு நினைச்சினா வழிபோக்கனை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்ப, வழிபோக்கனை போல தான் உன் வாழ்க்கை இருக்கும். யார் வேணா என்ன வேணாலும் சொல்லலாம், உன்னை குறித்து சொல்லலாம், மனைவியை குறித்து சொல்லலாம், பிள்ளைகளை குறித்து சொல்லலாம், கணவனை குறித்து சொல்லலாம், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையை அவைகள் சூன்யமாக்கிவிடும். உன் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து வாழ கற்றுக்கொள். இல்லாதவைகளை கர்த்தர் உனக்கு இருக்கின்றவைகளை கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இல்லாத வளர்ச்சியை, இல்லாத ஆசீர்வாதங்களை, இல்லாத செழிப்பை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். I have a good news. You can erase all the negative thoughts and words today. இன்றைக்கு இன்றைக்கு நீ பேசின, யோசித்த, செய்த எல்லா தீமையான வார்த்தைகள், திட்டங்கள், நோக்கங்கள், சித்தங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டு உன் வாழ்க்கையை அழகானதாய் கர்த்தருடைய வசனத்திற்குள்ளே உன் குடும்பமாய் நீ கொண்டாடலாம், குடும்பமாய் கொண்டாடலாம். அதற்கு அடையாளமே என்ன தெரியுமா, கர்த்தர் உனக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா, கர்த்தர் புது புது வாசல்களை திறந்து கொடுப்பார், புது புது வாய்ப்புகளை திறந்து கொடுப்பார். நீ அறியாததும் நீ எட்டாததுமான உயரமான ஸ்தலங்களுக்கு உனக்கு அழைப்புகள் வரும். It will be a sign that God has an opportunity for you to grow in the pattern that God has designed for you. உனக்காக கர்த்தர் வைத்திருக்க திட்டத்திலே நீ வளர்வதற்கான வாய்ப்பை கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார் என்பதே அதற்கு அடையாளமாய் இருக்கும். Brother Bhaskar vaangala, Brother Bhaskar Evangelin, come with your child. I just want to show you a small demonstration. See, these are husband and wife. பட் கர்த்தர் கொடுத்த பிள்ளை எங்கே இருக்கு பாருங்க, அப்பாவுடைய கையில் இருக்கு. இப்போ இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது அவங்களோட கூட போகுமா, இல்லை அந்த கையில் இருக்கிற குழந்தைய பாதிக்குமா? நல்லா யோசித்து பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் நோ மோர் அபவுட் யூ போத். உங்கள் ரெண்டு பேரை குறித்து மாத்திரம் அல்ல, உங்கள் கருத்துக்களை குறித்து மாத்திரம் அல்ல, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை சார்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் அத்தனையும் பாதிக்கும். சற்று நிதானித்து யோசித்து உங்கள் கடமைகளை ஆற்றும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ பிரதர். அது ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கே அவ்வளோ பெரிய பாதிப்புனா, வளர்ந்த குழந்தை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உன் பாதிப்புகள், உன் வார்த்தைகள், உன் செயல்கள் உன்னையும் தாண்டி அது தலைமுறைகளை தாக்குகிறதா இருக்கும். பிசாசுக்கு இடம் கொடுக்காது, பிசாசுக்கு இடம் கொடுக்காது. சமாதானத்திற்கு இடம் கொடு, சந்தோஷத்துக்கு இடம் கொடு, நிம்மதியை நிம்மதியை தேடு. கர்த்தர் நிச்சயம் அதை உனக்கு கொடுப்பார். ஆமென். ஒன் திங் ஈஸிலி ஸ்டாப்ஸ் யுவர் க்ரோத் இஸ் த பீப்புள் ஹூ லிவ் வித் யூ. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை எளிதிலே தடை செய்கிறவர்கள் எங்கேயோ இல்லை. பல நேரத்தில் நீங்கள் வாழ்கிற உங்கள் குடும்பத்திற்குள்ளே தான் இருப்பாங்க. அண்ணன்ற பேரில் இருப்பாங்க, தம்பின்ற பேரில் இருப்பாங்க, தங்கச்சின்ற பேரில் இருப்பாங்க, அப்பான்ற பேரில் இருப்பாங்க, அம்மான்ற பேர் இருப்பாங்க, கணவன்ற பேரில் இருப்பாங்க, மனைவின்ற பேர் இருப்பாங்க, பிள்ளைகன்ற பேரில் இருப்பாங்க. எங்கேயோ இருந்த ஒருத்தங்க வந்து உங்கள் வளர்ச்சியை தடை பண்ண போகிறதில்ல, உங்கள் கூடவே இருக்கிறவங்க தான் செய்வாங்க. அதனால் அதைத்தான் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். பிசாசு எங்கேயோ இருக்கிறான்னு மதில் மேலே ஏறி தேடாத. பிசாசு பல நேரத்தில் தோட்டத்துக்குள்ளேயே தான் வந்து விடுவான். பிசாசு ஏது என் தோட்டத்துக்கு வெளியே இருந்து வெளியே வா, வெளியே வா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டானா? அப்படி கூப்பிடல. சர்பத்தின் ரூபத்தில் எங்கே வந்தான்? தோட்டத்துக்குள்ளே தான் வந்தான். தோட்டத்துக்குள்ளே வந்து யார்கிட்ட பேசினாயா? ஏவாள்கிட்ட பேசினான். ஏன் ஆதாம் கிட்ட பேசலை? மேபி ஆதாம் காது கொடுத்து கேட்காதவராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய வீட்டில் பிரச்சனையே என்னென்னா, கணவர் மனைவி பேசுகிறத காது கொடுத்து கேட்காது தான். அவங்க எல்லா கணவன்மானுக்கும் தெரியும், படித்தவனுக்கும் தெரியும், படிக்காதவன் தெரியும். மனைவி உங்ககிட்ட பேசுறது பாதிக்கு மேலே உப்பு சப்பில்லாத மேட்டராக தான் இருக்கும். ஆனாலும் அதை காது கொடுத்து நீ கேட்பாயானால்தான் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முடியும். ஏன்னா அவங்க பேசுகிற 10 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு
உங்களுக்கு தேவைப்படும். நீங்க எதையுமே கேட்காம வீட்டுக்கு வந்தோடனே லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிறது, வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் எடுத்து வச்சுக்கிறது, ஒன்றும் இல்லைனா வீட்டுக்கு வந்தோடனே டிவி ஆன் பண்ணிக்கிறது, மனைவி கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உன்னுடைய கம்யூனிகேஷனில் தான் நீங்கள் கணவனை என்ன பண்ண முடியும், நீங்கள் கரெக்டான கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். கம்யூனிகேஷன் இல்லைன்னா கணவர் பாட்டுன்னு காத்தாடி மாதிரி பறந்து போயிடுவார். உன் மீது, உனக்கு மேலே எப்படிப்பட்ட காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாய் என்பது உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். நல்லதை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்காக எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் குடும்பத்தை திருடிவிட முடியவே முடியாது, உன் சமாதானத்தை திருடிவிட முடியவே முடியாது. பல வேளையில் நம்ம காப்பாற்றுறோம், பாதுகாக்கிறோன்ற பேரில் நம்மளே நம்மளுடைய குடும்பத்தை என்ன பண்ணிடுறோம், வேதனைப்படுத்திடுறோம். நீதிமொழி 22:24 சொல்லுது, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாது, உக்கரமுள்ள மனுஷனுடனே நடவாது. வசனம் சொல்லுது, ஏன் நடக்காத, ஏன் செய்யாதுன்னு சொல்கிறாரு சொல்லுங்க ஆண்டவர். அந்த கோபக்காரன் மேலே இருக்கிற கோபமான ஆவி உன் மேலே வந்துடும். இன்னைக்கு எத்தனை பேர் கோபக்காரனாக இருக்கிறீங்க, வெளியே நல்லவங்களாக இருக்கிறீங்க, வீட்டில் கோபக்காரங்களாக இருக்கிறீங்க. நான் சொல்லட்டுமா, ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து சொல்கிறேன், உன் குடும்பத்தோடு நீ எத்தனை அன்பை காண்பிக்கிறாயோ அத்தனை அன்பும் நிச்சயம் உனக்கு பல மடங்காய் திரும்பி வரும். அது உன் பிள்ளைகளின் ரூபத்தில் வரலாம், உன் குடும்பத்தின் செழிப்பின் ரூபத்தில் வரலாம், உன் எதிர்காலம் என்ற ரூபத்தில் வரலாம். தயவுசெய்து அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட பயணம் செய்கிற குடும்பத்தோடு கூட அல்லது நீ வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நாளும் மற்றவர்களுடைய நோக்கங்களை நீ நிறைவேற்றுகிறவனாக இருக்காது. உனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்துக்கொள். ஆமென். Don't believe in the lies of others. போய் பேசுகிறவங்க, திருடுறவங்க, அநியாயம் பண்ணுறவங்களோட வாழ்க்கை பயணம் பண்ணாது. ஏனென்றால் ஒரு நாள் அந்த ஆவி உனக்கு உன் மீதும் தாவிவிடும். நியாயமான, நீதியான, நேர்மையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். கர்த்தரோடு கூட இருப்பார். என் அன்பு சகோதரி, இன்றைக்கு இருப்பதை விட 1000 மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரே காரணம், உன் மீது பேசப்பட்ட அல்லது உன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை, வார்த்தைகளை, மனிதர்களுடைய எண்ணங்களை பொருட்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். ஆமென். சில நண்பர்கள் இங்கே இருக்கிறீங்க, பரிசுத்தாவியான சொல்கிறத சொல்கிறேன், சில நண்பர்கள் இங்கே இருக்கிறீங்க, அந்த நண்பர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் என்று நம்பிக்கொண்டிருந்த வேளையில் திடீரென்று எல்லாம் திசை மாறுகிறது, நிறம் மாறுகிறது, குணம் மாறுகிறது, உன் இருதயம் தடுமாறுகிறது. அன்னு சொல்லட்டுமா, எப்பொழுதும் மாறாத ஒரே நண்பர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எல்லா நட்பும் எல்லா உறவும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடம் மாறும், இனம் மாறும், ரகம் மாறும். என் இயேசுவின் அன்பு உறவு மாத்திரம் உன்னை ஒருபொழுதும் விட்டு விடாது. அதனால் யாரையும் நம்பி இதுதான் என் எதிர்காலம் நினச்சி நீங்கள் வாழறத விட இயேசுவை உன் எதிர்காலமாக வைத்து வாழ்ந்துப்பார். நிச்சயம் அவர் உன்னை கைவிடவே. There is great destiny for each and every one of you. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். Anybody have a 500 bill? The value of your life. இந்த 500 bill பார்த்தீங்களா, இந்த 500 billோடைய ப்ரொடியூசர் யார் தெரியுமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நோட்டை அச்சடிக்கும் பொழுது இது இப்படி மடங்கிலாம் இருந்திருக்காது, பல பலன்னு விறப்பாக இருந்திருக்கும். அப்போ அந்த நோட்டை அடித்த கம்பெனி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிச்சுன்னா, இந்த நோட்டுடைய மதிப்பு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரை கையில் வெளியே கொடுத்துச்சு. ரிசர்வ் பேங்க்லேருந்து வெளியே வந்த காசு ஏதோ ஒரு பேங்க்குக்கு போயிருக்கோம், அங்கேருந்து யாருக்காவது யாரோ உழைச்ச சம்பளத்துக்கு போயிருக்கோம், மேபி அங்கேருந்து தடுமாறி ஒரு வீட்டு வாடகைக்கு போயிருக்கோம், அங்கேருந்து தடுமாறி ஒரு குடிக்கின்ற பாருக்கு போயிருக்கோம், அங்கேருந்து தடுமாறி ஒரு விபச்சார ஸ்தலத்துக்கு போயிருக்கோம், அங்கேருந்து தடுமாறி எங்கேயோ ஒரு கறி கடைக்கு, மீன் கடைக்கு, இல்லை துணி கடைக்கு போயிருக்கோம், அங்கேருந்து உருமாறி
எப்படியோ மாதிரி எஜிசிக்கு வந்திருக்கும். என் கேள்வி என்னென்னா, இத்தனை இடம் மாறி மாறி வந்துச்சுல, யார் யார் கையில் இருந்துச்சுல, சில நாட்கள் வெளிச்சத்தின் கையிலிருந்து, சில நாட்கள் இருளின் கையிலிருந்து, சில நாட்கள் பெருமையான இடத்துலேருந்து, சில நாட்கள் தலைகுலிவான இடத்துல இருந்தது, கடைசியில் ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருக்குல. இந்த இடத்துல இந்த நோட்டோடைய மதிப்பு கொஞ்சமும் மாறாமல், இது முதல் பேர் வச்சவன் என்னன்னு சொன்னானோ அதே மதிப்போடு தான் நிற்கிது. அப்படி தான் உன் வாழ்க்கையும் கூட. எத்தனை ஏற்றங்கள், எத்தனை தாழ்வுகள், எத்தனை குறைகள், எத்தனை குற்றங்கள், எத்தனை பாவங்கள், எத்தனை அசிங்கங்களை நீ தாண்டி வந்திருந்தாலும் உன்னை படைத்தவர் உனக்குள்ளே ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். He has a value for you and nobody can change that value. Nobody can change that value. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய பிள்ளைன்றதை மாத்திரம் மறந்துடாது. உனக்குள்ளே அவர் பெரிய பெரிய திட்டங்களை, பெரிய நோக்கங்களை, பெரிய எதிர்காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கிதியோன் என்று ஒருவன் இருந்தான் வேதத்தில். அவன் மீதியான் மக்களுக்கு, மீதியான் தேசத்து மக்களுக்கு பயந்து போரடித்து கொண்டு இருக்கிறான், ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஒருவனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், கிதியோன். யார் இந்த கிதியோன்? ஏற்கனவே பயந்து ஒளிந்து போரடித்துக்கிட்டு இருக்கிறான், நெல்லை கொஞ்சம் சேர்த்துட்டு இருக்கான் களஞ்சியத்தில், எதிராளிகளுக்கு பயந்து. தேவ தூதன் கிதியோன் இடத்துல வந்து சொல்கிறான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சுற்றி முற்றி பார்க்குறான், யாரை சொல்கிறாரு தேவதூதன் சொல்லி. தேவதூதன் அவனை தான் சொன்னான். அன்னைக்கு நிலைமைக்கு கிதியோன் பராக்கிரமசாலியும் இல்லை, கர்த்தர் அவங்களுடையும் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருந்தாரோ அதை சொல்லி அழைத்தார். வேகமாய் முடிக்கிறேன். காலங்கள் சூழ்நிலையில் வேறு விதமாக இருந்து கிதியோன் சொல்கிறான், ஐயா எங்கள் ஊர்லேயே எங்கள் குடும்பம் தான் சின்ன குடும்பம் தெரியுமா, எங்கள் குடும்பத்தில் நான் தான் கடைசி, ஒன்றத்துக்கு உதவும் அதன் தெரியுமா, என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க? He had his own negative backgrounds, stories, shades that people have spoken, communities have kept. இவ்வளவுதான் நாங்க, எங்க குடும்பம் இவ்வளவுதான், எங்க புண்பலம் இவ்வளவுதான், என் படிப்பு இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் சொல்லி என்னை வளர்த்துருக்கிறாங்க. ஆனா தேவதூதன் சொன்ன, இல்லையா நீ பராக்கிரமசாலி, உன்னை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்ற போகிறார். அவன் கையில் இருந்த ஆயுதங்களுக்கும், அவனுக்கு இருந்த பலத்திற்கும், அவனுக்கு அழைக்கப்பட்ட வார்த்தைக்கும் ஸ்தானத்துக்கும் சற்றும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றினார். வெறும் 300 பேரை வைத்து மீதியான் தேசத்து இராணுவத்தை அடித்து நொறுக்கி ஜெயத்தை இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கிதியோனின் மூலமாய் கொடுத்தார். எந்த கிதியோன் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தானோ, யார் தன்னை ஒன்றுமில்லாதவன் சொன்னானோ, அவனையே அந்த தேசம் பராக்கிரமசாலி என்று சொல்லி கொண்டாடினது. என் அன்பு சகோதரே, சகோதரியே, இன்றைக்கு இன்றைக்கும் நீ உனக்குள்ளே இருக்கிற பராக்கிரமத்தை, உனக்குள்ளே வைத்திருக்கிற கர்த்தருடைய திட்டத்தை அறியாமல் ஒளிந்து கொண்டிருக்கிற மனிதனை போல இருக்கலாம், ஒளிந்து கொண்டிருக்கிற மனுஷியை போல இருக்கலாம், ஒளிந்து கொண்டிருக்கிற குடும்பத்தை போல இருக்கலாம், கர்த்தர் உனக்கென்று பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். மற்றவர்கள் சொன்னதை நம்பி வாழாதே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்பி வாழ கற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் உனக்காக பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இந்த யானையை பார்த்துருக்கிறீங்களா? பெரிய யானை, பெருசாக இருக்கும் யானை. இந்த கட்டடத்துக்குள்ளே வந்து நல்லா அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த யானையை குறித்து அடிக்கடி நான் சொல்லுகிற உதாரணம், அந்த யானையோட காலில் ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. அந்த யானையோட காலில் கட்டின சங்கிலி கொண்டு போயிட்டு தரையில் ஒரு ஒரு கம்பை அடிச்சுட்டு அந்த சங்கிலி அதில் சுற்றி விட்டுருவான். அவ்வளோ பெரிய யானை அந்த சங்கிலி ஒரு காலில் வச்சுக்கிட்டு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் சொல்லுங்க? அந்த யானை குட்டியாக இருக்கும் போது, அந்த யானையை பழகும் பொழுது, அந்த பெரிய சங்கிலியை அந்த யானை காலில் போட்டு இறுக்கமாக கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சின்ன யானை அந்த சங்கிலியை இழுத்துக்கிட்டு போக பார்க்கும், அந்த சின்ன யானைக்கிட்ட இருந்த அப்பத்து பலத்தினால, அப்போ இருந்த பலத்தில் அந்த சங்கிலியை அறுக்கிறதுக்கு அதுக்கு பலனு இல்லாமல் இருந்திருக்கும். அப்போது அதுக்கு நாள் போக போக அந்த யானை என்ன நினச்சிக்கும், இந்த சங்கிலியை காலில் மாட்டினாங்கன்னா நம்ம இங்கே தான் நிற்கணும், அது வெயில் அடித்தாலும் இங்கே தான் நிற்கணும், மழை பெஞ்சாலும் இங்கே தான் நிற்கணும், சாப்பாடு இருந்தாலும் இங்கே தான் நிற்கணும், சாப்பாடு இல்லைனாலும் மதிச்சாலும் இங்கே தான் நிற்கணும், மெதிச்சாலும் இங்கே தான் நிற்கணும்,
ஏன்னா காலில் என்ன போட்டிருக்காங்க. ஆனால் யானைக்கு தெரியாத உண்மை என்னன்னா, யானை இன்னும் பழைய குட்டி யானை இல்லை, அது பெரிய யானையாக மாறிடுச்சு. அந்த யானையோட பலத்துக்கிட்ட அந்த சங்கிலி ஒரு நூல் மாதிரி, மெழுகு நூல் மாதிரி, காலை வீசுச்சுன்னா சங்கிலி ஒரு மைல் தூரம் போய் விழும். ஆனால் புத்திக்குள்ள அந்த யானைக்கு என்ன சொல்லி வளர்த்துட்டாங்க, சங்கிலிய காலில் மாட்டினா நீங்கள் தான் நிற்கணும். இன்னைக்கு அநேகருடைய புத்தியிலும் பல உறவுகள் உன்னை தாழ்த்தி அழுத்தி நசுக்கி நசுக்கி நசுக்கியே வாழ்ந்து இதற்கு மேலே நமக்கு உயரம் இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார், நானும் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். மனிதர்கள் சொன்னதை, உறவுகள் சொன்னதை, உலகம் சொன்னதை வைத்து உன்னையே நீ குறைத்து எடை போட்டுக் கொள்ளாதே. உனக்குள்ளே கர்த்தர் பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் பெரிய விதத்தில் ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம கோபக்காரங்களாக இருந்தால் தான் குடும்பத்தை நடந்தது, இல்லையா? நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தாலும் குடும்பம் உங்களோடு தான் இருக்கும். உங்கள் குடும்பத்திற்குள்ளே சத்ரு வரவே முடியாது. சுற்றி சுற்றி கதவை பூட்டி வச்சதால் தான் நான் காப்பாற்றினேன், இல்லையா? கர்த்தர் உன் காவலாளி. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, கர்த்தர் தான் கட்டணும் உங்களை. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றணும், உங்கள் வருமானத்தை கர்த்தர் காப்பாற்றணும். குறுக்க தண்டையை போட்டு அவனை கவுத்து விட்டு, இவனை கவுத்து விட்டு, அவனை ஓட விடாமல் செஞ்சு, இவனை ஓட விடாமல் செஞ்சு நான் தான் முன்னேறணும்னு நினைக்காதீங்க, நடக்கவே நடக்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்னா உன் ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடு. உனக்கான பந்தய பொருளை கர்த்தர் கொடுப்பார்.